ஜம்மு காஷ்மீர் பிரிவுக்கான குடிமை பணிகளை யூனியன் பிரதேச பிரிவுக்கான குடிமை பணிகளுடன் இணைப்பதற்கான அவசர சட்டத்திற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெறும் வகையில் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேறியது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து கடந்த 2019 ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அப்பகுதிக்கான குடிமை பணி அதிகாரிகளை அகில இந்திய பணிகளில் இணைக்க மத்திய அரசு அவசர சட்டம் நிறைவேற்றியது. இதன்படி மத்திய பணிகளின் கீழ் வரும் அருணாச்சல பிரதேசம், கோவா, மிசோரம், யூனியன் பிரதேச பிரிவுகளுக்கான குடிமை பணிகளுடன் ஜம்மு காஷ்மீர் குடிமை பணிகளை இணைப்பதற்கு இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்கிறது. ஏற்கனவே கடந்த 9 இந்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியது. மசோதாவை தாக்கல் செய்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பிறகு ஜம்மு காஷ்மீரில் பஞ்சாயத்து அமைப்பு உள்ளிட்டவை ஏற்பட்டதாகவும் அனைவருக்கும் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னுரிமை அடிப்படையில் மத்திய அரசு எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்குவது குறித்து மத்திய அரசு உரிய நேரத்தில் முடிவெடுக்கும் என்றும் அமைச்சர் அமித்ஷா அப்போது குறிப்பிட்டார். 17 ஸ்டேட் ரூட் கப் தோகே, ஸ்டேட் ரூட் கப் தோகே, ஸ்டேட் ரூட் கப் தோகே, ஹம் ஜரூர் தேங்கே. மகர் மே உன்கோ பூச்சனா சாத்தா ஹூ, யே மேனே பி கஹா ஹை, ஸ்டேட் ரூட் டெம்பரரி ஹை. அகர் 17 மஹீனே மே ஹிசாப் மாங்கதே ஹோ, தோ டெம்பரரி 370 சால் தக் சலி, உஸ் வக்த் கியூ ஹிசாப் நஹீ மாங்கதே தே. टेम्पररी प्रोविजन कब तक टेम्पररी रहेगा? टेम्पररी प्रोविजन को क्यों उखाड़ नहीं देते यार? क्यों कोई पूछता नहीं था? क्योंकि वोट बैंक की राजनीति करनी थी. ये सरकार वोट बैंक की राजनीति से नहीं चलती. ये सरकार देश के हित में फैसले करती है. ये सरकार देश के भविष्य को सुधारने के लिए है. हम आएंगे जाएंगे, लोकतंत्र है, जीतेंगे हारेंगे, इसको ध्यान में रखकर देश के भविष्य को ताक पर हम नहीं रख सकते, न हम रखना चाहते. ये आपकी पॉलिसी है, आपको मुबारक हो.